எல்லாருக்கும் வணக்கம். ராஷ்மிகா மந்தானா கீத கோவிந்தம் படத்துல பார்த்துதான் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் பட்டாலும் வந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு அவங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் கவர்ச்சி, எல்லா படத்துலையுமே உச்சகட்ட கவர்ச்சி. சரி, படத்துலதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க எடுக்கிற போட்டோ ஷூட்ஸுமே இப்பெல்லாம் வந்துட்டு எல்லை மீறிய கவர்ச்சியில தான் இருக்கு. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ராஷ்மிகா மந்தானா வந்துட்டு ட்விட்டர்ல 4வது இடத்துல ட்ரெண்டிங்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன காரணம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜி அவார்ட்ஸ் 2023க்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி வந்துட்டு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஷ்மிகா மந்தானா உச்சக்கட்ட கவர்ச்சி ஆடையில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லைங்க இப்போ வந்திருக்க ஆடை இது எல்லாத்தையுமே வந்து தூக்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ரொம்ப அரையும் குறையுமா வந்துட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் வந்திருக்காங்க. ஆனால் ராஷ்மிகா மந்தானாவுடைய வீடியோவும் அவங்களுடைய பேரும் தான் வந்துட்டு ட்விட்டரில் போர்த் பிளேஸில் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு கவர்ச்சி. இதை பார்த்த பல பேர் வந்துட்டு ராஷ்மிகா மந்தானாவை வந்துட்டு சூப்பருங்க, ஹிந்தி போயிட்டா இப்படி மாறிடுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சர்காஸ்டிக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நோ தெரியலங்க, கரண் ஜோஹரோட வந்துட்டு இன்டர்வியூவில் போய் உட்காந்து எல்லாருமே ஹிந்திக்கு போகணும்னு ஆசைப்பட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூணு நேரம் கவர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதே ராஷ்மிகா மந்தானாவும் சாய் பல்லவியும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது சாய் பல்லவி பேச ஆரம்பித்த போது இவங்களை விட, அதாவது ராஷ்மிகா விட ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்துட்டு ஆரம்பாரம் பண்ணப்போ அவங்களுடைய மூஞ்சை பார்க்கணும்ல, அதுதான் மேட்ரு. ஸோ என்னதான் நடந்தாலும் நம்ம சாய் பல்லவி வந்துட்டு கவர்ச்சியாக நடிக்க மாட்டாங்க, ரொம்ப ஹோம்லியான லுக்கு ஸ்மார்ட்டாக நடிப்பாங்க. ஆனால் எப்போ ராஷ்மிகா வந்துட்டு கவர்ச்சியாக போனாங்களோ அப்போவே வந்துட்டு அவங்களுக்கு வேணா ஆரம்பிச்சுதுன்னு சொல்லலாம். இவங்களை ஓவராக வந்துட்டு கிரிஞ்சின்னு சொல்கிறாங்க, ஓவராக வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களை திட்டாத ரசிகர்களே இப்போது கர்நாடகா சைடில் கிடையாதுங்க. ஏத்தி விட்ட இயக்குனரையே வந்துட்டு பயங்கரமாக தப்பாக பேசிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாய்காட் ராஷ்மிகா மூவிஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. சுமையிலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.